ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டெக். நான் கோனாத். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் கேட்டால் வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மந்த் பிட்காயின் வந்து பெரிய அளவில் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அது ஏன் ட்ராப் ஆயிருக்கு, ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் கிரிப்டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து கிரிப்டோகரன்சிக்கு பில்லு சம்மந்த நியூஸ் ரெண்டு வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன்னா காலையில் நான் சொல்லிட்டேன் பாருங்க, பிட்காயின் சப்போர்ட் என்ன டிசன் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் ஏன் வந்து பிட்காயின் ட்ராப் ஆயிருக்கு, சைனா ஃபட்டு நியூஸ் தான் அதுமாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிட்காயின் இப்போ ட்ராப் ஆக போதா மேலே போக போதா, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன் பிட்காயின் ட்ராப் ஆச்சுன்னு கேட்டால் வந்து சைனாவோட நியூஸ் கேஸ், இந்த மாதிரி சைனா வந்து மைனிங் ஸ்டாப் பண்ணுறாங்க மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ்னால தான் பிட்காயின் ட்ராப் வந்துச்சான்னு கேட்டால் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இந்த நியூஸ்னால மட்டும் கிடையாது. ஏன் பிட்காயின் ட்ராப் ஆச்சுன்னா இந்த நியூஸ் வந்து ஏக முன்னாடி வந்திருக்கு, கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். இந்த மாதிரி முன்னாடி வீடியோ போட்டால் இந்த மாதிரி ஏகப்படாது இந்த நியூஸ் வந்திருக்கு, இந்த புளிச்சு போச்சு, இந்த நியூஸ் வந்து கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. ஏன்னு கேட்டால் வந்து இது ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னு கேட்டால் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் ஹேக் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த கேஸ்க்கான தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பில் வந்து இந்த மாதிரி வந்து கிட்ட வந்து அப்போ காணாமல் போன எல்லா பிட்காயினையும் அவங்க திருப்பி கொடுக்குங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி வந்து பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வந்து $500. ஆனால் இன்றைக்கி பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட $60,000. அப்போ இருக்கும்போது வந்து கிட்ட ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து வெளியே போக போகுது. ஸோ அதனால் வந்து பிட்காயின் வந்து பெரிய அளவு ட்ராப் ஆக போகுங்கிற மாதிரி ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி அந்த ஃபண்டு கூட சேர்த்து இந்த பிளாக் ஃப்ரைடே, அதாவது இந்த கண்ட்ரி சம்மந்தப்பட்ட ஃபண்டையும் மேக் பண்ணி பிட்காயினை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் பிட்காயின் வந்து பெரிய ட்ராப் ஆயிருக்கு. ஏன் அப்படி சொல்லணும்னா இந்த சைனா நியூஸ் வந்திருக்கா, இன்றைக்கி பாருங்கள் சைனா நியூஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து இங்கிலாண்டோட நியூஸ், எல்லாமே கண்ட்ரி சம்மந்தப்பட்ட நியூஸ், பெரிய பெரிய கண்ட்ரிஸ். இப்போ பாருங்கள் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு, அதாவது டெப்டி கவர்னர், பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு டெப்டி கவர்னர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள், கிரிப்டோ பொசஸ் இம்மிடன்ட் த்ரெட் டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, அதாவது வந்து கிரிப்டோகரன்சி எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப பாதிப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிரிப்டோகரன்சி எல்லாம் இப்போ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு வருது, அது எல்லாமே வந்து இப்போ ட்ரெடிஷனல் ஃபினான்ஸ்க்கு ரொம்ப பாதிப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்கன்னா வந்து கிரிப்டோகரன்சி இன்வெஸ்ட் பண்ணலாம், பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும், ரொம்ப வந்து ப்ரைஸில் வந்து ரொம்ப வந்து ஏற்றருக்கு அதிகமாக இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ஏற்றருக்கு அதிகமாக தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் வந்து லேக் ஆஃப் கன்சூமர் ப்ரொடக்ஷன் பண்ணணும், அதுக்கு லா கொண்டு வரணும், அப்புறம் ஆன்டி மானிட்டரிங்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி டெப்டி கவர்னர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒன்றாவது முற்றாவதுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மர் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டோட கவர்னர் இருக்கா பார்த்தீங்கன்னா மார்க் கார்னி, அவர் என்ன சொல்லுவாங்க பாருங்கள், கிரிப்டோ கேரி லிட்டில் ரிஸ்க் ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை G20 சம்மிட்டில் வந்து ஒரு ரிப்போர்ட்டாகவே அவர் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன் இது எல்லாமே வந்து உங்களை பேனிக் பண்ணி பிட்காயின் அவங்க பை பண்ணுறதுக்கான காரணம் வேல்ஸு. ஸோ இதனால் வந்து யாரும் பேனிக் ஆகிட்டு வித்துட்டு போனீங்கன்னா அது உங்கள் லாஸாக நான் சொல்வேன். ஸோ இதை பற்றி நான் முன்னாடியே வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் பார்த்துலாம் நம்ம, பிட்காயினோட சார்ட் அனலைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பிட்காயினோட மார்க்கெட் எப்படின்னு பார்த்தலாம். பிட்காயின் வந்து 60,900 இருக்குது, 5% வரைக்கும் ட்ராப்பு, 7 டேஸில் 10% வரைக்கும் ட்ராப்பு. எத்தீரியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $4,343 இருக்குது, கிட்ட 7 டேஸில் மட்டும் 10% வரைக்கும் ட்ராப் பிடிச்சிருக்கு. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து $226 இருக்குது. டாட் பார்த்தீங்கன்னா வந்து 42, கிட்ட வந்து 18% வரைக்கும் ட்ராப் பிடிச்சிருக்கு. ஸோ டாட்லாம் வந்து லாங் டேர்மில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு $150 வரைக்கும் போகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டாட் வந்து லாங் டேர்ம் ஹோல்டிங் கைஸ், அதான் நல்லா சொல்ல முடியும். அப்புறம் வந்து டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 43.3% இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மார்க் கேப் பார்த்தீங்கன்னா வந்து $2.6 trillion இருக்குது, கிட்ட வந்து அவ்வளோ பில்லியன்ஸ் வந்து வெளியே போயிடுச்சு. 24 hoursில் எது அதிகமாக கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா வந்து வேக்ஸ், எல்லாமே மெட்டாவர்ஸ் காயின்ஸ் எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ வேக்ஸு, சாண்ட் பாக்ஸு, ஸோ கண்டிப்பாக வந்து மெட்டாவர்ஸ் காயின்ஸ் வந்து ஒரு புல் பேக் அடிக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அக்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் பார்த்துலாமா? இப்போ வந்து பிட்காயினோட சார்ட் அனலைஸ் கூட போயிடலாம். ஓகே, இதான் வந்து பிட்காயினோட சார்ட் அனலைஸு. ஸோ போன வீடியோ நான் இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ என்ன கேட்டால் வந்து கரெக்டாக போன வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷார்ட் டேர்ம் பேஸும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதான் கைஸ் பேஸு. ஏன்னா என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த பிட்காயின் என்றைக்குமே வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணுவோம் ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே. இப்போ ஃபேஸ் 1 எடுத்திங்கன்னா 30,000 பேஸு, அதே மாதிரி ஃபேஸ் 2 வந்து 40,000 ஒரு பேஸு, அதே மாதிரி ஃபேஸ் 3 வந்து 53,000 ஒரு பேஸு, அதே மாதிரி வந்து இது ஃபேஸ் 4 வந்து 63,879 ஒரு பேஸாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த பேஸை உடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த போன வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த பேஸை உடச்சுனா பிட்காயின் வந்து அடுத்து 58,000 வரைக்கும் போகணும் மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கரெக்டாக அந்த 58,000 வந்து இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. என்னைய பொறுத்தவரைக்கும் இதுலேருந்து கீழே வந்துச்சுனால் 60,800 கீழே வந்துச்சுனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட்டாக வந்து 58,000 ஹியூஜ் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை உடச்சினால் அடுத்து வந்து பிட்காயின் வந்து 53,000 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. 53,000 போச்சுன்னா 53,000 இதுக்குள்ளே வந்து அக்குமேட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் இந்த 50,000 to 53,000 பார்த்தீங்களா, இந்த ரேஞ்சு கீழே போச்சுனா கண்டிப்பாக வந்து பிட்காயின் வந்து 48,000 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து உடனே 48,000 போயிடுவாங்கன்னா வந்து இந்த சப்போர்ட்டை உடைக்க வரைக்கும் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சப்போர்ட்டை இது வந்து ஏன்னா இது ஹியூஜ் சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட்டை உடைச்சாலும் பிட்காயின் வந்து அடுத்து வந்து இந்த லெவல் வரைக்கும் போகும். இது ஒன் ஆஃப் த சைக்காலஜிக்கல் சப்போர்ட் நான் சொல்லுவேன். இந்த சப்போர்ட்டுங்கிறது வந்து ரொம்ப இதுவும் பெரிய சப்போர்ட் தான்.
இந்த சப்போர்ட்டை உடச்சால் பியர் இண்டெக் பண்ணும் ஷார்ட் டேர்மில். அப்படி இண்டெக் பண்ணிச்சுன்னா பிக்காய் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 48,000 வரைக்கும் போகும். பட் இன்னும் பார்த்தீங்க இப்போ என்ன நடக்குங்கனா வந்து மேபி வந்து இந்த இப்போ என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் கேட்டால் வந்து மேபி இந்த 58 கீழே வந்துட்டு இங்கேயே அக்குமேட் ஆகிட்டு 56 வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டு திருப்பி பீக் கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லைன்னா அந்த 52 வரைக்கும் போயிட்டு அங்கே அக்குமேட் ஆகிட்டு திருப்பி போ பீக் கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் 53 கீழே போச்சுனாலும் பியர் வந்து இண்டெக் பண்ணும் ஷார்ட் டேர்மில். ஸோ அதனால் சொல்ல முடியும் இங்கேருந்து மேலே போச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்லாம் வந்து இந்த 63,800 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஹியூஜ் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டு. இந்த இதை உடச்சுனாலும் அடுத்து வந்து ஆல்டைம் ஹை ரெசிஸ்டன்ஸாக வந்து 68,900 ஆல்டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் அடிக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா கிட்ட வந்து 69,000 வரைக்கும் நான் ஹையாக போயிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து பிக்காயின் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இதாங்க இதனால் வந்து யாரும் வந்து இப்போதைக்கு பேனிக் ஆக வேண்டாம். ஸோ அதான் சொல்ல முடியும் யாரும் ஹோல்ட் பண்ணுங்கள் அதான் சொல்ல முடியும். இப்போ அடுத்து கீழே வந்ததுனால வந்து நீங்கள் வந்து பேக்கப்பில் வந்து கொஞ்சோன்னு வந்து டாலர்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வீக்லி கேனலில் பார்த்துக்கலாம். ஸோ வீக்லி கேனலில் வந்து ஒன்று இருக்குது, செக் பண்ணலாம். ஓகே, வீக்லி கேனலை பொறுத்த வரைக்கும் வந்து இதை பேஸாக வச்சுக்கோங்க. இந்த 30,000 இதுலேருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. அப்புறம் ரெண்டாவது இது வந்து ரெண்டாவது கீழே வந்திருக்கா. இப்போ அடுத்து மூணாவது வந்து இதோடு வந்து ஹை கொடுத்துருக்கா, மேலே போயிருக்கா. இப்போ திருப்பி வந்து ஃபோர்த்து கேன்லேருந்து கீழே வரும். ஸோ கீழே வந்துட்டு திருப்பி அஞ்சாவது வேவுங்கிறது பெருசாக போகும். ஸோ இதுதான். ஸோ அதனால் வந்து இப்போ அதே மாதிரி இங்கேருந்து இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஃபஸ்ட் வேவு, ரெண்டாவது வேவு, இது மூணாவது, இப்போ ஃபோர்த்து வேவ் கீழே வருது. ஸோ இங்கேருந்தே கீழே வந்திருக்க வேண்டியதான், இந்த மார்க்கெட்லேருந்தே கீழே வந்திருக்க வேண்டியது. ஆனால் இங்கே போயிட்டு திருப்பி கீழே இங்கே ஒரு அக்குமேட் ஜோன் எடுத்துருச்சு. ஸோ அதனால தான் இங்கே கொஞ்சம் நம்ம டிலே ஆயிடுச்சு. ஸோ அதான் பிரச்சனை. இல்லைனா இங்கேருந்தே இந்த மார்க்கெட் இந்த இடத்துலேருந்தே கீழே வந்திருக்கணும். இந்த இங்கே போயிட்டு இப்போ கீழே வந்திருக்க வேண்டியதுதான். ஆனால் இங்கே கொஞ்சம் மூணு வாரத்தில் வந்து இந்த மூணு வாரம் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆனால தான் இப்போ இங்கே அக்குமெண்ட் எடுத்துகிட்டு இப்போ கீழே வருது. இப்போ அந்த ஃபோர்த்து வேவ் முடிச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் இந்த இது வரைக்கும் வரும், அக்குமெண்ட் ஆகிட்டா 52-53. ஸோ அது வரைக்கும் வரலாம், வந்துட்டு திருப்பி வந்து ஒரு பீக் அடிக்கும். ஸோ திருப்பி வந்து ஒரு 87,000 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. இல்லைனா வந்து 75,000 வரைக்கும் போக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதான் கைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பிக்காயின் நெக்ஸ்ட்டுமோ. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டு, டெலிகிராம் அக்கௌண்ட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் நான் முதல்ல ஃபஸ்ட்டு கொடுப்பேன், ஃபஸ்ட்டு அதெல்லாம் நான் வந்து எல்லாத்தையும் கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓ கைஸ், பை, அடுத்தது பார்ப்போம்.